Hello friends, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 6th உம் 7th டேபிளும் சோ எப்படி ஈஸியா நம்ம டீச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம 6th டேபிள் பார்க்கலாம். எப்படி ஈஸியா வந்து நம்ம வந்து படிக்கலாம், எப்படி மெமரி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 1 to 5th வரைக்கும் பாத்துறோம். அது பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 6th டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ தமிழில் படிக்கிறப்ப ஒரு ஆர் ஆறு, ஈராறு பன்னெண்டு, மூவார் பதினெட்டு, நாலார் இருபத்தி நாலு, ஐயார் முப்பது, ஆறார் முப்பத்தாறு, ஏழார் நாற்பத்தி ரெண்டு, எட்டார் நாற்பத்தெட்டு, ஒன்பத்தார் ஐம்பத்தி நாலு, பைத்தார் அறுபது. ஸோ இப்படி படிப்போம். இதே இங்கிலீஷில் படிக்கணும்னா 166, 26, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24. ஸோ இந்த மாதிரி படிக்கிறோம். ஸோ ஏற்கனவே அந்த டேபிளெல்லாம் பார்த்தது மாதிரி தான். இது 6th டேபிள் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 166 தெரியுது. 2 6 are என்னன்னா, 6 அந்த பிளஸ் 6 பண்ணுன்னா 12 கிடச்சிரும், ஓகேவா? அதுக்கப்புறம் 3 6 are நமக்கு தெரியல, ஆனால் இந்த ரெண்டும் தெரியுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக அவங்களை எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே போட்டுடலாம். இந்த ஆன்சரோட பிளஸ் 6 ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சருமே கிடைச்சிரும். ஸோ இது ஒரு மெத்தட், ஓகேவா? அடுத்து இது எல்லா டேபிளுக்குமே நம்ம பார்க்குறோம். 5th டேபிளுக்கு 5 5 ப்ளஸ் பண்ணுறோம், செகண்ட் டேபிளுக்கு 2 2 ப்ளஸ் பண்ணோம். இப்போ 6th டேபிள்ங்கிறதுனால இந்த ஆன்சரோட 6 6 ப்ளஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எல்லா ஆன்சரும் கிடைச்சிரும், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அடுத்து நம்ம வந்து அந்த பாக்ஸ் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் மெத்தட் பார்ப்போம். இந்த மெத்தட் வந்து நம்ம 3 டேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மெத்தடு தான், அதில் 1 பாக்ஸ் போட்டிருக்கோம், அதில் 2 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதிக்குவோம். கீழேருந்து மேலே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரோ, அப்புறம் மிடில் ரோ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோ. ஸோ அப்படி எழுத போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9, இங்கே 0, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த பாக்ஸ்லையும் எழுதிக்குவோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து 0 0 0 1 1 1 2 2 2, இங்கே வந்து 3. இப்போ இங்கே 3 முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்தது இங்கே 2 முடிஞ்சிருக்கோம். 2 போட்டு 3 முடிச்சிருக்கோம். ஸோ அதே 3 வந்து இங்கே போகிறோம். இங்கே ஃபஸ்ட் ரோவில் வந்து 3 3, அடுத்து செகண்ட் ரோவில் 4 4, தேர்ட் ரோவில் 5 5, நெக்ஸ்ட் இங்கே வந்து 6. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு போகிறோம். ஸோ இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், இதெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடையாது. இதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும். ஸோ இதை ரெண்டையும், இது நாளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இதோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 1 6 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5, அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 6 are 36, 7 6 are 42. ஸோ அந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். 2 டேபிள் போட்டு நீங்கள் 3 டேபிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு நீங்கள் இதை வந்து இதை மட்டும் எழுதிட்டு இதை எடுத்து எடுத்து எழுதிடலாம். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது, ரொம்ப நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், மெமரியில் இருக்கும். ஸோ அடுத்து 7th டேபிள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 7th டேபிள் பார்ப்போம். 7th டேபிள் வந்து அதே மெத்தட் தான், நம்ம மற்ற டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறப்ப வந்து ஆன்சர் வந்து நமக்கு டக்குனு வராது, ஞாபகம் வராது. ஸோ அதுக்கு வந்து இப்போது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸி. 1 7 is 7, 1 8 is 8, 1 6 is 6, எல்லாம் இதே நம்பர் தான் வரும். ஸோ அதை எழுதிட்டு நம்ம 2 7 தெரியலன்னா இந்த 7 என்ன பண்ணணும், பிளஸ் 7, இப்போ 14 வந்துடும். ஸோ 7 7 ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 6th டேபிளில் 6 6 ஆட் பண்ணோம். ஸோ இப்போ 7th டேபிள்ங்கிறதுனால நம்ம ஆன்சரோட 7 7 ஆட் பண்ணால் நமக்கு அடுத்தடுத்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இது ஒரு மெத்தட், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து டேபிள் மெத்தட் எப்படி பார்க்கலாம்.
சோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் பாப்போம் சோ 7th டேபிளுக்கு வந்து கொஞ்சம் வந்து 6th டேபிளுக்கு வந்து இங்க இருந்து போறோம் ஸ்டார்ட் பண்ணோம் 2nd டேபிளுக்கு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இங்க 0 போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நாம வந்து 6th டேபிளுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சோம் இங்க 7th டேபிளுக்கு வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் சோ அப்ப மத்ததெல்லாம் எல்லாமே ஒண்ணா தான் வரும் ஃபர்ஸ்ட் 0 1 2 நெக்ஸ்ட் வந்து 3 சாரி 1 2 போட்டுருக்கோமா அப்ப இதுவும் 2 ல தான் முடியும் 2 3 4 இங்க 4 போட்டுருக்கோமா இங்க 4 ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் 4 5 6 7 ஓகேவா அவ்வளோதான் நமக்கு 7th டேபிள் ஸோ பாருங்க ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு பாரு 17 இஸ் 7 2 7 ஆர் 14 3 7 ஆர் 21 4 7 ஆர் 28 5 7 ஆர் 35 6 7 ஆர் 40 7 7 ஆர் 49 8 7 ஆர் 56 9 7 ஆர் 63 10 7 ஆர் 70 ஓகேவா இது ரொம்பவே இது மற்ற 6th டேபிளோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு தடவை இந்த பாக்ஸ் மெத்தட் போட்டுட்டு இது மாதிரி எழுதி நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுறப்ப இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ நீங்கள் 7th டேபிள்னு உங்களுக்கு கேட்டாலே அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த இதில் வந்து 8th 9th டேபிளும் எப்படி இந்த மாதிரி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ Thanks for watching. Until then, bye-bye. See you next video.